உண்மையிலேயும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மேடை இது. ஆக்சுவலி வந்து என்னுடைய நான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்து பயந்த ஒரே சார் ஆசிரியர்னா சார் தான். உண்மையிலே நான் ரொம்ப எமோஷ்னலாக இந்த மேடையில் சார் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். அண்ட் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்டு கண்மணி தோழர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய அவங்களுக்கு வந்து நான் அட்வான்ஸ் விஷஸ் சொல்கிறேன். மிகப்பெரிய வெற்றியை பெற போகிறாங்க அவங்க. புரியுது, ஏன்னா வந்து இந்த எலெக்ஷன் எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவங்களுக்கும் அந்த பதட்டம் இருக்குது, அதை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ட் வந்து இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் தொடர்ந்து. அண்ட் வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து நான் சேர்ந்ததுக்கப்புறம் நான் பயந்த ஆசிரியர் வந்து சந்திர சார். ஏன்னா அவர்கிட்ட நான் முன்னாடி போய் நிற்கணும்னா ஏதாவது ஒர்க் ஒழுங்காக பண்ணியிருக்கணும். நான் காலேஜில் வந்து ட்ராயிங்கை பண்ணதை விட அதிகமாக வந்து நாடகம் சினிமா அப்படி தான் நான் வந்து என்னுடைய 2வது ஆண்டுலேயே வந்து நான் அப்படியே குள்ளே மூவ் ஆகிட்டேன். ஒரே ஒரு முறை ஒரு கவிதை எழுதிட்டு சார்கிட்ட போயிட்டு நான் பார்த்தேன். ட்ராயிங் கூட எடுத்துன்னு போயிட்டு பார்க்கல, நான் கவிதை எழுதிட்டு எடுத்துன்னு போயிட்டு அவர்கிட்ட வந்து காட்டினேன். சார் வந்து அது சம்மந்தமாக நிறைய பேசினார். இன்னும் கூட எனக்கு வந்து அது அந்த மைண்டில் இருக்குது. ஒர்க் ஆஃப் ஆர்ட்னா என்ன, அது என்ன பண்ண போகுது, நீ யாருக்காக பண்ணுற, அந்த ஆர்ட் மூலமாக நீ என்ன செய்ய போகிற அப்படின்ற கேள்வி தான் அது. அது வந்து என்கிட்ட மட்டும் இல்லை, எங்கள் காலேஜில் எல்லாருக்கிட்டையும் அது வந்து தொடர்ந்து பேசிட்டே இருப்பார். எனக்கு சினிமாவில் ஆசிரியர்னால் அது வந்து சந்திர சார் மட்டும்தான். அவர்கிட்ட இருந்து தான் நான் சினிமாவை கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்ப வந்து அவங்க டீச்சர் யாருன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் என்னுடைய டீச்சர் சினிமாவை, என்னுடைய லாங்குவேஜை, என்னுடைய மீடியமை நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் புரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்றதுக்கு வந்து டெஃபினட்டாக சந்திர சாரோடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த அவர் பண்ண டீச்சிங் தான். ஏன்னா அவர் வந்து நேரடி எனக்கு வந்து ஒரு வகுப்பு ஆசிரியர் இல்லை, ஆனால் அவர் நிறைய பேசினதை நான் வந்து கேட்டிருக்கிறேன். அவர் பேசுகிறது வந்து அந்த லாங்குவேஜே வந்து ஃபஸ்ட்டு நமக்கு புரியாது. ஒன்று ஆரம்பித்து எங்கேயோ இடத்துல போய் நிற்குவார், ஆனால் ஆரம்பித்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அதுதான் பயங்கரமாக இருக்கும். ஸோ அது அந்த அவர் பேசுறதை நம்ம முழுக்க கேட்டு முடிக்கிறப்ப தான் வந்து நம்மளால் அதை புரிஞ்சிக்கவே முடியும். அந்தளவுக்கு வந்து ஒரு அது ஒரு என்ன சொல்கிற ஒரு தியான மனநிலையில் தான் நம்மளால் வந்து அது பொறுமையாக உட்காந்து கேட்க முடியும். ஸோ அப்படி நான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பற்றி பயங்கரமாக பேசுவார். லேண்ட்ஸ்கேப்பில் மனிதர்கள், அங்கே இருக்கிற பொருட்கள், அங்கே இருக்கிற மரம், எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளம் பின்னாடி பல கதைகள் இருக்குது. அந்த கதைகளை ஏன் ஆர்டிஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும்? வெறுமனே வந்து ஆர்டிஸ்ட்டு ஒரு மரத்தை வரைகிறதுல மட்டும் அவனுடைய வேலை கிடையாது. ஏன் அந்த மரத்தை வரைகிறான், ஏன் அந்த மரம் அவனுக்கு வந்து பாதிப்பு உண்டாக்குச்சு, எதுக்கு அந்த ஃபார்ம் எப்படி இருக்குது, அது ஏன் வந்து கம்போஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஏன் வந்து கேன்வாஸில் கொண்டு வந்து அந்த ஸ்டேஜிங் இருக்குது அப்படின்றத வந்து இப்போ கூட அந்த ஒரு சின்ன குழந்தைய வந்து அந்த கண்ணாடி இதில் வந்து அந்த பேழையில் வந்து அடைச்சதை பற்றி, அந்த பையனுடைய அந்த குழந்தைய எப்படி காட்டணுன்றதை பற்றி வந்து கொஞ்ச நேரம் பேசியிருப்பார் அந்த விவரண படத்தில். ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஆர்ட் என்பது பயங்கர கான்சியஸ் தான் அப்படின்றத வந்து சார்கிட்ட இருந்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ரொம்ப கான்சியஸாக நிகழ முடியாது, அது வந்து அன்கான்சியஸ் கிடையாது. சும்மா ஏதோ ஒரு கோடு போடதை நம்மளால் வந்து வந்துடும் அப்படின்றது கிடையாது. அந்த ரொம்ப கான்சியஸாக நிகழக்கூடிய அந்த ஆர்ட்டை என்னுடைய திரைப்படங்களில் வந்து நான் வந்து காட்சிப்படுத்துகிறேன். என்னுடைய கதாபாத்திரங்களை காட்சிப்படுத்துகிறேன், என்னோடய கதைகள் மூலமாக நான் காட்சிப்படுத்துகிறேன். நான் அதை தான் வந்து என்னுடைய சினிமாவாக நான் பார்க்குறேன். என்னுடைய சினிமா வெற்றிகரமாக இருக்குது, இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட போய் நேரடியாக பேச முடியுது. என்னுடைய சினிமாவில் வந்து லைக் வந்து என்ன சொல்கிறது, இந்த கலித் லைஃப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பேசுனதுக்கான முழு ரீசனே வந்து சார் தான். சார் இல்லைன்னா டெஃபினாக என்னால் நிச்சயமாக நான் என்னால் பண்ணியிருக்க முடியாது. நான் காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் போகலன்னா நான் இப்படி ஒரு மனுஷனாக என்னால் மாறியிருக்க முடியாது. சாரை நான் மீட் பண்ணலைன்னா என்னுடைய படைப்புகள் வந்து இவ்வளவு காத்திரங்களோ, இவ்வளோ வெளிப்படைத்தன்மையோ, இல்லை வந்து நான் யார் என்பதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு தைரியமும் எனக்கு வந்து கிடச்சிருக்காது. அந்த தைரியத்தை கொடுத்தது வந்து சார். சாருக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன்.